இதுக்கு தேவையான பொருட்கள் பாசுமதி ரைஸ் 1 கிலோ வேணும், சிக்கன் 1 கிலோ, நெய் 100 கிராம், சமையல் எண்ணெய் 100 கிராம், வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம், தயிர் 100 கிராம், புதினா இலை 1 கப்பு, கொத்தமல்லி இலை 1 கப்பு, பச்சை மிளகாய் 10 நம்பர், மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் வேணும், உப்பு தேவைக்கு, அதே மாதிரி பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் 4 நாள் எண்ணிக்கை மட்டும் இருந்தால் போதும். அரிசியை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணியில் நல்லா 20-30 நிமிஷம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊறணும் அரிசி. அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி ஸ்டைலில் நம்ம குக்கரில் ஒரு குழம்பு மாதிரி அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸை தனியாக வெடித்து அது கூட சேர்ந்து கலந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்பு, அப்புறமா பிரிஞ்சி இலை எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்ச பிற்பாடு நம்ம அதில் வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். நல்லா சாஃப்டாகணும் வெங்காயம். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி 80% அளவுக்கு வதங்கினதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ இஞ்சி பூண்டோடைய ரா ஸ்மெல் நமக்கு போயிடும். பச்சை வாடை போக வதக்கினதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழம்பி கூழாக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிக்கு அப்புறம் நான் சேர்த்த மற்ற இன்க்ரீடியன்ஸோட வீடியோலாம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சிக்கன், கொத்தமல்லி, புதினா இலை, தூள் வகைகள், தயிர், உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு வச்சு எடுத்துக்கணும். இப்போ குக்கர்லேருந்து நம்ம விசில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கன்லேருந்தும் அந்த கிரேவிலேருந்தும் அப்படியே தானாக வெங்காயம் தக்காளியிலேருந்து தண்ணி இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அந்த ரைஸில் மீதி 20% குக் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம். அரிசியை நம்ம 80% நம்ம வேக வைக்கணும் முதல்ல. அதுக்கு தண்ணி நம்ம நல்லா சூடாக்கிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச அரிசியை அதில் போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. Thank you.
இப்போ சாதம் வேக வைக்கிற நேரம் மட்டும் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அரிசி பாருங்கள் நல்லா நீளமாக வந்துடுச்சு, வெந்து நல்லா நீள நீளமாக வந்துடுச்சு. ஆனால் வெந்து ரொம்ப வெந்து போய் சாதமாக வெந்து இருக்கக்கூடாது. அமுக்கி பார்த்தோன்னா சாதம் வெந்து நசுங்கக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சாதத்தை. இப்போ அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரம் நம்ம வச்சுக்கலாம். இதில் குழம்பு ஒரு லேயர், சாதம் ஒரு லேயர், அப்படி மாற்றி மாற்றி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் லெவல் பண்ணிட்டு நம்ம ஒரு தம்மில் ஒரு 10-15 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுக்க வேண்டியது தான். அதுக்கு முதல்ல நம்ம கீழே ஒரு தோசை தவா வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு அடிப்பக்கம் அடி பிடிக்காது. சாண்ட்விச் பாட்டம் மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த தோசை தவா வைக்கிறோம். இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா மூடி தம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுக்கணும். நல்லா மினிமம் சிம்மில் வச்சுட்டு 10-15 மினிட்ஸ் விட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அருமையான பிரியாணி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சைடில் இப்படி லைட்டாக அப்படி விட்டு மெதுவாக எடுத்தோம்னா நீள நீளமாக அரிசி நல்லா ஊசி ஊசியாக இருக்குது, எதுவும் உடையலை. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோன்னா ரொம்ப குழையாது. அருமையான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.